முதலாளி முதலாளி என்னாச்சு நீங்க சொன்னபடி அந்த பரமசிவத்தை அடிச்சு தூக்கு போட போனோம் விஜய் வந்து எங்களை அடிச்சு துரத்திட்டு பரமசிவத்தை காப்பாத்திட்டான் முட்டா பசங்களா இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை நானே அவனை சேர்த்து கட்டுறேன் சார் சார் வாய மூடு கொசு நுழைய போகுது கும்பல விருந்தாளியா வந்தா பூவும் பொட்டும் கொடுத்து மரியாதை பண்ணுவேன்னு சொன்னியாமே இப்போ ஒரு ஆம்பளை வந்திருக்கேன் என்ன மரியாதை பண்ண போற சுதந்திரத்தை களங்கப்படுத்தி வாழ்ற உன்னை சுதந்திரமா தெரிய விட்டதாண்டா தப்பு ஏய் உன்ன மாதிரி கோடீஸ்வரங்களுக்கு சட்டம் பணம் என்ன மாதிரி ஏழைங்களுக்கு சட்டம் பலம் வேண்டாம் ப்ளீஸ் என்ன சுட்டுடாத சுட்டா உடனே செத்துருவியே மத்தவங்களுக்கு விஷம் கொடுத்து சாகடிச்ச மாதிரி நீயும் இந்த விஷத்தை குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா துடிதுடிச்சு சாகணும் அப்பத்தான் நீ செஞ்ச பாவங்கள்லாம் உன் நினைவுக்கு வரும் இந்த இத குடி வேண்டாப்பா இதுக்கு அது பெட்டர் ஏய் உன் உடம்ப புண்ணாக்கிக்காம ஒழுங்கா சாப்பிடு ப்ளீஸ் ஏய் குடிக்கிறேன் குடிக்கிறேன் ஒரு கொலைய செய்யறதுக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரி அதுல இருந்து தப்பிக்க வழிவகை செய்திருவேன் நான் இங்க வந்ததுக்கோ பால்ல விஷத்தை கலந்ததுக்கோ எந்த ஒரு சாட்சியமும் கிடையாது போலீஸ் நீ தற்கொலை பண்ணிக்கிட்டதா தான் முடிவெடுக்கும் உங்ககிட்ட கோடி கோடியா கொட்டி கிடக்குதே பணம் அந்த பணத்தை கூப்பிடு இப்போ உன்னை காப்பாத்துதான் பார்க்கலாம் உனக்கு தான் மேல்மட்ட வரைக்கும் செல்வாக்கு இருக்கேன் அதை பயன்படுத்தி உன் சாவை தடுத்து நிறுத்த முடியுமான்னு பாரு சுத்தி சுத்தி பாரு எமன் எந்த பக்கத்துல இருந்து வர்றான்னு முடிஞ்சா அவனுக்கு லஞ்சத்தை கொடுத்து சரி கட்ட பாரு எங்க அண்ணனை சாகடிச்ச அவரோட சம ஊர்வலத்துல பூ தூவி முதல கண்ணீர் வடிச்ச உன்னோட சம ஊர்வலத்துல நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா பாம்புகளை விட்டு கூட்டத்தையே சதறிவிட செய்ய போறேன் அப்புறம் உன்னை தூக்குறது கூட நாதி இல்லாம நடு ரோட்ல அனாத பணமா கிடப்பேன் கார்பரேஷன் லாரி வந்துதான் அள்ளிட்டு போகும் நான் வரட்டுமா நீ போறதுக்கு முன்னாடி உன்னோட இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டுக்க டாக்டர் நான் அழகு சுந்தரம் பேசுறேன் சீக்கிரமா பரப்பு வீட்டுக்கு வாங்க எனக்கு விஷம் கொடுத்தாங்க பிளீஸ் எப்படியா என்ன காப்பாத்துங்க டாக்டர் சீக்கிரமா விட்டுக்கு வாங்க பிளீஸ் நீங்க விஷம் குடிக்கல அவன் உங்களை ஏமாத்திருக்கான் யூ ஆர் அப்சல்யூட்லி நார்மல் நிம்மதியா தூங்குங்க ஏஸ் அழகு சுந்தரம் என்ன அழகு சுந்தரம் ரொம்ப துடிச்சியா பால்ல நான் கலந்தது விஷம் இல்ல கல்கண்டு தினமும் நான் உன்னை இப்படி துடிக்க வைப்பேன் என்னை பத்தி போலீஸ்ல புகார் கொடுக்கணும்னு நினைச்ச என்ன நடக்கும் தெரியுமா அதான் சஸ்பென்ஸ் நாளைக்கு உன் மில்லுக்கே வந்து சொல்றேன்